மலையாள ஹோம்மேக்கர்ஸ் கழுத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிளேஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. ஆட்ட கட்சி மாட்ட கட்சி கற்காலத்து பண்ண ஸ்டோன் ஏஜ் கல்லு தான் உங்களுக்கு ஆயுதம் உங்களுக்கு. அதாவது அமைச்சரவைகளை வந்து யாரா இருக்காங்கன்னா ஜோக்கர்ஸ் இருக்காங்க, அடாவடி பண்றவங்க இருக்காங்க. சென்னை மேயரை ஆதரவோட சமுதாயம் சார்ந்த பெண்மணி, அந்த பெண்மணி வந்து பேசுமா சொல்லுமா நீ பா தள்ளு இப்படி இப்பியா அப்படியே அவ கட்சிக்காரே போட்டு அடிக்கிறாரு அவரு. ஹலோன்னு நம்ம போனை பேசி பார்த்துருக்கோம், ஆனா காவால போய் ஹலோ 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 ஹலோன்னு சொன்னவரு. அதான் ஆவடி நாசரை பற்றி தானே கேட்குறீங்க நீங்கள், உங்கள் கேள்விக்கு வரேன் நான். பாரு ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷனை கிடைக்கிற கதையா கட்சியில். இப்போ வந்து கற்காலத்து பண்ண ஸ்டோன் ஏஜ், அந்த காலத்தில் என்ன படிச்சிருப்பீங்க நீங்கள், ஸ்டோன் ஏஜ்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, கற்காலம்னு சொல்லிட்டு. அந்த கற்காலத்துக்கு போயிடுச்சு டிஎம்கே. இப்போ இப்போ கல் தான் உங்களுக்கு ஆயுதம் உங்களுக்கு. அது சோசியல் அது ஒரு இந்த திமுகவுடைய அமைச்சர்கள் வந்து பண்ணுற அலப்பறைகள் அலப்பறைகள் சொல்லி மாளாது. அதாவது அமைச்சரவைகளை வந்து யாராக இருக்காங்கன்னா ஜோக்கர்ஸ் இருக்காங்க, அடாவடி பண்ணுறவங்க இருக்காங்க, அதே போன்று பப்ளிக் அடிக்கிறவங்க இருக்காங்க, அதாவது சட்டத்தை கையில் எடுத்து அடிக்கிறவங்க இருக்காங்க, அப்புறம் வந்து உள்ளாட்சி பொறுப்பில் தேர்ந்தெடுத்தப்பட்ட அசிங்கப்படுத்தவங்க இருக்காங்க. கே நேரு போதும் என்னாச்சு, சென்னை மேயரை எவ்வளோ வந்து அசிங்கப்படுத்தி ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஆதரவோட சமுதாயம் சார்ந்த பெண்மணி, அந்த பெண்மணி வந்து பேசுமா நீ பா தள்ளு இப்படி. இதெல்லாம் என்ன ஒரு பெண்மைக்கு கொடுக்குற மரியாதையா? அது ஒன்று. அதுக்கு பிறகு அதே கே நேர் என்ன பண்ணுறாரு, திருச்சியில் அவர் கட்சிக்காரன் போட்டு அடிக்கிறாரு, அவர் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர் சேகர் பாபு, அவர் என்ன பண்ணுறாரு, உதயநிதி ஸ்டாலின் ஒரு மாதிரி செருப்பு வச்சு பகுத்தறிவினுடைய சிகரம் பாருங்கள், பகுத்தறிவுடைய வந்து ஒரு உச்சக்கட்டமாக இருக்குது இந்த ஆட்சி, இந்த திமுக ஆட்சியில் பகுத்தறிவு பாசறை இல்லையா, அவங்க செருப்படுத்து போகிறது தான் திராவிட மாடல், தடுத்த திராவிட மாடல் எடுத்து செயற்படுத்தி போடுறாரு அவர் ஒரு பக்கம். அவருக்கு வந்து கேகேஎஸ் சார் அவங்க ஒரு நரிக்குறவர் இனத்தை சார்ந்தவர்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க போயிட்டு, அவங்கள விட இவர் பெரிய ஜமீன்தார் மாதிரி உட்காந்துக்கின்னு ஒரு எம்பியை நிற்க வச்சு, அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் இருக்க நரிக்குறத்தை இழிவுபடுத்தி அவங்க சோசியல் மீடியாலாம் பேட்டி கொடுத்தத எப்படிப்பட்ட நிலைமை பாருங்கள். இது ஒரு பக்கம் அது சரி. இதே நாசர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து சுவேஜ் மேனுவல், அதாவது வந்து அதில் வந்து என்னென்னா கழிவுநீர் போகக்கூடியது, அதில் என்ன ஆக்சுவலாக மிஷினை இதை வச்சு ஜெட் ராடிங் மிஷினை வச்சு எடுக்கலாம், சக்கிங் மிஷின் வச்சு எடுக்கலாம். ஹலோன்னு நம்ம ஃபோனை பேசி பார்த்துருக்கோம், ஆனால் காவால் போய் ஹலோ 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 ஹலோன்னு சொன்னவர் நான் சார். சத்தம் கேட்குதா, சத்தம் கேட்குதா, சத்தம் கேட்குதான்ட்டுட்டேன், என்ன சத்தம் வந்ததுன்னு தெரியல எனக்கு. அப்படி அவர் என்ன பண்ணுறாரு இப்போ பார்த்து, இப்போ தமிழ்நாடே வந்து வெட்கி தலைக்குடிய கூடிய ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஜோக்கர் அரசாங்கம் தான் இன்றைக்கி நடந்துட்டு சொல்லி கல்லை தூக்கி அடித்த அமைச்சர் உலகத்தில் நான் பார்க்கலப்பா. நான் நம்முடைய ரஹீம் பாய் இருக்கார், அவடி ஏரியா தான் ஆவடி, ஆவடியிலேருந்து வந்திருக்கார் அவர். அந்த மாதிரி கல்லை தூக்கி போயிட்டு ஆவடி எக்ஸ் மினிஸ்டர் ரஹீம் அவர் இப்போ வந்திருக்கார் இங்கே. அவருக்கு எவ்வளோ அவருடைய அலப்பறைகள்லாம் தெரியும். அப்படி அவர் அலப்பறைகள் பார்த்தோன்னா சொல்லி மாள முடியாத அளவுக்கு வந்து சிரிக்கக்கூடியதாகவும் நகைச்சுவைக்குரியதாகவும் கேலிக்குரியதாகவும் அப்புறம் சில விஷயங்கள் கண்டனத்துக்குரிய பொன்முடி அதுக்கு மேலே போயிட்டு அவர் கவர்னர் அவர் அப்புறம் வந்து உட்காந்து நின்ன, ஏ நீ எந்த ஜாதி, நீ எந்த ஜாதி, என்னப்பா இதெல்லாம். அப்போ அதுக்கு மேலே போயிட்டு நம்ம ஓசி 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 பஸ் ஓசி பஸ் ஓசி பஸ் எப் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இவர்கள்கிட்ட இருந்து ஜனநாயகம் எதிர்பார்க்க முடியாது, மக்கள் குறை சொல்கிற அளவுக்கு வந்து போயிட்டு எந்த அளவுக்கும் போய் போய் கிட்ட போய் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஜமீன்தார் முறையும் ஒரு அரச பரம்பரை தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை ஆண்டுட்டுருக்கு. குணா இங்கே கேளுங்க, அரச பரம்பரையும் ஜமீன்தார் முறையும் தான் இன்றைக்கி இந்த அரசாங்கத்தை ஆண்டுட்டுருக்காங்க. ஒழிய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கிறதா தெரியல, ஏன்னா மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசு. உண்மைதான்,